அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் எவ்வாறான வெளிநாட்டு வீரர்களை பெற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் காணப்படுவதாக சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் இரண்டு வெளிநாட்டு வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அவ்வாறு வாங்கிக் கொள்கின்ற அந்த இரண்டு வெளிநாட்டு வீரர்களிலே ஒரு வீரர் மிகச்சிறந்த வெளிநாட்டு சகலதுறை வீரராகவும் இன்னொரு வீரர் வீரர் வெளிநாட்டு துருப்பாட்ட வீரராகவும் அமைத்துக் கொள்வதுதான் அவர்களுடைய ஒரு இலக்காக காணப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக எந்தெந்த வீரர்கள் எத்தனையாவதாக பரிந்துரை செய்யப்படுவார்கள் என்பது தொடர்பான தகவலானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கமைய சிஎஸ்கே அணியினர் டேக்கர் பண்ணுகின்ற வீரர்களிலே காணப்படுகின்ற துருப்பாட்ட வீரர் கேன் வில்லியம்சன் ஹாரி புரோக் ஆகிய இரண்டு வீரர்களும் இந்த சகலதுறை வீரர்களுக்கு முன்னான பட்டியலிலே காணப்படுகிறார்கள் இதன் காரணமாக சிஎஸ்கே அணியினரால் இந்த இரண்டு மிக முக்கியமான துருப்பாட்ட வீரர்களில் ஒரு வீரரை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய முதல் தெரிவாக ஒரு மிகச்சிறந்த வெளிநாட்டு சகோதர வீரரை பெற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய இலக்காக காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சாம் குரானோ பென்ஸ்ட்ரோகோ தான் இந்த சிஎஸ்கே அணியினுடைய இலக்காக காணப்படுகின்ற நேரத்தில் இந்த வீரர்களுக்கு முன்பாகவே இந்த கேன் வில்லியம்சன் கரி புரோக் ஆகிய வீரர்களுடைய பெயரானது ஏலத்தில் பரிந்துரை செய்யப்பட இருக்கின்றது இதன் காரணமாக இந்த கரி புரோக் மற்றும் கேன் வில்லியம்சன் போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களிடம் காணப்படுகின்ற பணத்தினை அவர்கள் இந்த வீரர்களுக்காக செலவு செய்கின்ற என்ற சந்தர்ப்பத்தில் சேம் குரானோ அல்லது பென் ஸ்ரோக்கோ ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உக்கட்டான கட்டம் ஒன்று இந்த சிஎஸ்கே அணியினருக்கு ஏற்படுவதன் காரணமாக இந்த சிஎஸ்கே அணியினர் என்ன செய்வது என்கின்ற ஒரு குழப்பத்தில் காணப்படுகிறார்கள் இதன் காரணமாக மாற்று தீர்வினை அவர்கள் பெற வேண்டிய ஒரு உக்கட்டான கட்டமும் அவர்களுக்கு காணப்பட்டது எவ்வாறு பார்த்தாலும் இந்த சிஎஸ்கே அணியினுடைய முடிவானது கட்டாயம் ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரரை பெற்றுக்கொண்டதன் பின்புதான் ஏனைய இன்னும் ஒரு வெளிநாட்டு வீரரை பெற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு இலக்காக காணப்படுவதன் காரணமாக சிஎஸ்கே அணியினர் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் காணப்படுகிறார்கள் இதன் காரணமாக இந்த சிஎஸ்கே அணியினர் ஒரு வழிநாட்டு சகலதுறை வீரரையும் அவரோடு இணைந்தவாறு இன்னும் ஒரு வீச்சாளரை பெற்றுக்கொள்வதா அல்லது ஒரு சகலது வீரரும் அவரோடு இணைந்தவாறு ஒரு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரரை பெற்றுக்கொள்வதா அவ்வாறான ஒரு துருப்பாட்ட வீரரை பெற்றுக்கொள்கின்ற முடிவிற்கு வந்தால் கூட அவர்களால் கேன் வில்லியம்சன் மற்றும் கரி போன்ற வீரர்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்பன போன்ற பல பிரச்சனைகள் தற்பொழுது இந்த சிஎஸ்கே அணியினருக்கு ஏற்பட்டுகின்றது எனவே சிஎஸ்கே அணியினுடைய தீர்விலே தற்பொழுது பூரன் அவர்கள் ஒரு முன்னிலையில் காணப்படுகின்றார் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சாம் குரான் பென் ஸ்ட்ரோக் கோல்டர் போன்ற வீரர்களுக்கு தான் இந்த பூரன் அவர்களுடைய பெயரானது பரிந்துரை செய்யப்பட இருக்கின்றது இதற்கமைய அவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் ஆனால் இந்த சி எஸ் அணியினர் என்ன செய்வது என்பது தொடர்பான இறுதியான முடிவொன்றையும் தற்பொழுது எடுக்கவில்லை என்பது தொடர்பான கருத்துக்கள் தான் வெளிப்படுத்தப்படுகின்றன பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியானவர்கள் ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரரோடு இணைந்தவாறு என்னை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அதிகளவான வாய்ப்புகள் தான் அமையும் என்பது எனது கண்ணமாகவும் காணப்படுகிறது எனவே சிஎஸ்கே அணியினர் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் உள்ள ஏலத்தில் தரமான இரண்டு வெளிநாட்டு மிகச்சிறந்த வீரர்களை வாங்கி அனைவருடைய கேள்விக்கும் பதில் செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்துவார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்